வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சதீஷ் செல்வகுமார் டைரக்ஷனில், ஜி வி பிரகாஷ்குமார், திவ்ய பாரதி நடித்து வந்திருக்க பேச்சுலர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ ஏன் லவ்னு சொல்ல போகிற? நான் தான் என் காலை வரைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேச்சுலர் இன்றைக்கி இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஜி வி பிரகாஷ்குமார் படத்துக்கு தியேட்டர்ஸில் ஸ்மால் ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மெயின் ஸ்க்ரீனும் பிக் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஷோஸையும் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக பெருசாக ஓடும், ஹிட் ஆகணும் ஒரு கான்ஃபிடென்ட்டில் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய ட்ரெய்லர். இந்த படத்துடைய மேக்கிங், பிரேமம், தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டி எப்படி உண்மைக்கு நெருக்கமாக எடுத்தாங்களோ அந்த மாதிரியான குவாலிட்டியில் இருந்ததால் படம் நல்லா இருக்கணும் படம் பார்க்குறதுக்கு கூட எல்லோரும் கணிச்சிட்டாங்க. இப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது ஒரு க்ளீன் அடல் சொல்லி படம். படத்தில் ஏகப்பட்ட முத்த காட்சிகள் இருக்குது. படமும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. பெரிய படம். ஜி வி பிரகாஷ்குமார் நடித்த படத்துலேயே இதுதான் பெரிய படம். அவரும் இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே நான் ஹீரோவாக நடித்த படம்னு இந்த ஒரு படம் தான் சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு கதையில் வெயிட்டேஜ் உள்ள கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர்னு படத்துக்கு டைட்டில் போடும்போதே தியேட்டரில் விசில் சத்தமும் கை தட்டலும் வாங்குற அளவுக்கு அந்த இடத்துல யூரினால் லேப்டாப் ஈரமாகி அதை கொடியில் காய வைக்கிற சீனில் டைட்டிலில் போடுறாங்க. இந்த மாதிரி அபத்தமான சீன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான சீன்ஸில் தான் விசில் சத்தமும் கை தட்டலும் நிறைய வாங்குது இந்த படம். குறிப்பாக இந்த படத்தில் என்ன இருக்கும்னு எதிர்பார்த்து வந்த இளைஞர்களை இந்த படம் ஏமாத்தலை. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் முடியறதுக்குள்ளே மிகப்பெரிய அளவு கடுப்பாயிடுவாங்க. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே போனாங்கன்னா படத்தை கண்டபடி திட்டிட்டு வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த படத்தோட கதை நான் பார்க்கலாம் வாங்க. பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜி வி பிரகாஷ்குமார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட மேன்ஷனில் தங்கி ஒர்க் பண்ணுறாரு. அங்கே கூடவே ஒர்க் பண்ணுற திவ்ய பாரதியை பார்த்த உடனே இடம் புரியாத ஒரு காதல். இந்த காலகட்டத்தில் படித்த மாடர்ன் பெண்கள் எப்படி வாழறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது, அதேமாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை செய்யும்போது எப்படி வாழறாங்க, அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும், அதேமாதிரி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே தன்னை பற்றி அவங்க காட்டிக்கிற பிம்பம் எப்படி இருக்குன்னு ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. கல்யாணம் காதலுக்கு முன்னாடியே லிவிங் ரிலேஷன்ஷிப் வச்சதால் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஹீரோயின். இதை கேள்விப்படுற ஜி வி பிரகாஷ்குமார் அந்த கருவை கலைக்க சொல்கிறாரு. இதனால் தன்னோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நீ யாருன்னு தெரியல, இந்த குழந்தை எனக்கு முக்கியம் இல்லைன்னு ஹீரோயினை ஒதுக்குறாரு. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இப்போ குடும்பம் தான் முக்கியன்றியான்ட்டு ஹீரோட குடும்பத்தையே கோர்ட்டு கேஸ்னு நடுத்தருக்கு இழுத்து வந்து ஹீரோவை எப்படி பழி வாங்கினாங்கன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. 2004 செவன்ஜி ரெயின்போ கல்னு ஒரு படம் வந்தது. அந்த காலகட்டத்தில் இளம் பெண்கள் எப்படி இருப்பாங்க, இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப தத்ரூபமாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிற பெண்ணோடு ஒரே ஒரு தடவை ரிலேஷன்ஷிப் வச்சதே அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. என்ன லவ்ன்ற பேரில் இப்படி இல்லாமல் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய அபத்தம், இவ்வளோ பெரிய தப்புன்னு மிகப்பெரிய கூட்டமே அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுது. இப்பவும் டிவியில் அந்த படம் போகும்போது குறிப்பிட்ட இந்த மாதிரியான சீன்ஸ் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த பேச்சுலர் படத்தில் காதலுக்கு முன்னாடியே லிவிங் ரிலேஷன்ஷிப்னு இன்னும் அட்வான்ஸாக போகிறாங்க. கற்பு, கலாச்சாரம், குடும்பம்னு எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு காலகட்டமாக இதை காட்டுறாங்க. இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதவங்க இந்த படத்தை திட்டு போகலாம். ஆனால் இதில் எது யதார்த்தம் எது உண்மைன்னு படம் பார்க்குற பல பேருக்கு நிச்சயம் புரியும். படத்தில் தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டியோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. அந்த படத்தில் எப்படி கூல்ட்ரிங்கில் சரக்கை மிக்ஸ் பண்ணி குலுக்கி குலுக்கி ஹீரோ குடிப்பாரோ, அதேமாதிரி இந்த படத்தில் ஜிவி எல்நீல ஓட்டையை போட்டு அதில் சரக்கு ஊற்றி குளிக்கி குளி குடிக்கிறாரு. அர்ஜுன் ரெட்டியில் வர மாதிரி பயங்கரமான பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் ஹீரோயிசம் காட்டுற மாதிரி நிறைய சீன் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமாருக்கு ஏதாச்சும் மாசாக ஏதாச்சும் பண்ணுவாரும் பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இந்த படத்தில் இல்லை. சொல்லப்போனால் அர்ஜுன் ரெட்டியே தெலுங்கில் மட்டும் தான் மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த படம் வந்தபோது இந்த கேரக்டர் அடுத்து என்ன தான் பண்ணணும்னு படம் பார்க்குற யாருக்குமே புரியாது. படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியமாக எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலே அந்த ஃபஸ்ட்டு படம் கிளிக் ஆகிடுச்சு. ஆனால் ரீமேக்ன்ற பேரில் அதை எல்லா லாங்குவேஜும் எடுத்தாங்க. குறிப்பாக தமிழில் 2 தடவை எடுத்தாங்க. 2 படங்களையுமே நம்ம ஊரில் யாரும் மதிக்கல. ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சருக்கு சுத்தமாக செட் ஆகாத கதை அது. ஹீரோ எல்லா மீறி பொறுக்கித்தனம் பண்ணுவான், எந்த நேரம் குடிச்சிட்டு போதையிலே இருப்பான், ஒரு பொண்ணை விட மாட்டான். இதில் வேற தன்னுடைய காதல் தான் புனிதமான காதல்னு சொல்லிட்டு தெரிவான். இந்த மாதிரியான கேவலமான கேரக்டரை நம்ம ஊரில் இருக்க பெண்கள் விடுங்க, முதல்ல ஆண்கள் விரும்புவாங்களா? தன்னுடைய அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையில கட்டி வைப்பாங்களா? இல்லைன்னா தன்னோட பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பசங்களை கட்டி வைப்பாங்களா? இல்லைன்னா தான் பெற்ற பிள்ளைங்களை தான் இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கியை வளர்ப்பாங்களா? அப்படி ஒரு மகா மட்டமான கேரக்டர் அது. அந்த கேரக்டரை மைண்டில் வச்சு ஜிவி கேரக்டர் எழுதியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததால அந்த கேரக்டர் என்ன ஒரு கேவலத்தை பண்ணாலும் ஓரளவுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் ஜிவி முகத்தில் அப்படி என்ன அழகு இருக்குது, என்ன கட்டுமஸ்தான ஃபிசிக் இருக்குன்னே தெரியல. ஆள் பார்க்கறதுக்கு மிளகா பட்டாசு மாதிரி இருந்துக்கிட்டு அவர் கொடுக்குற லுக்கும் அவர் திமுறா பேசுகிற டைலாகும் விட்டால் 10 பேர் ஒரே நேரத்தில் அடிக்கிற மாதிரி போகிற பிஜிஎம்மும் இதெல்லாம் சுத்தமாக அவருக்கு செட்டே ஆகலை. உண்மையிலே யதார்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட சண்டை வாங்கிச்சுன்னா தூக்கி போட்டு மீதி மீதி மிச்சு தரையோட தரையாக தேய்ச்சி விட்ருவாங்க. ஆனால் இந்த படத்தில் தேவையில்லாமல் ரொம்ப ஓரம் தொகுறாரு ஜிவி. இந்த படத்தில் இன்டெரக்டான காமெடியில் இதுவும் ஒன்று. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா பேச்சுலர்னு டைட்டில் வச்சதால இந்த படம் நிச்சயமாக பேச்சுலருக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த பேச்சுலர் கேட்டகரியை தாண்டி அவங்கள தவிர்த்து வேறு எந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள் இந்த படத்தை பார்த்தாலும் படத்தை பார்த்துட்டு காண்டாவது உறுதி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோவோட ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட மேக்கிங் என்ன தான் மலையாள படம் மாதிரி இருந்தாலும் நம்ம ஊருக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ. ஒவ்வொரு சீனையும் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து இழுத்து பொறுமையாக சொல்கிறாங்க. குறிப்பாக மலையாள படங்களில் தான்
சாப்பாடு சமைக்கிற விஷயம் அது எப்படி டேஸ்ட் பண்ணி மக்கள் சாப்பிடுவாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக காட்டுவாங்க. இந்த படத்துலையும் பிரியாணி, அதுக்கான சைட் டிஷ், மேங்கோ ஜூஸ், அப்புறம் வீட்லேயே செய்கிற தேங்காய் ஸ்வீட்ஸ்லாம் எப்படி பக்குவமாக செய்கிறாங்க, அதை சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. மலையாள படங்களில் தான் ஸ்க்ரீனில் அந்த பக்கம் சாப்பிடும்போது நமக்கும் அதை பார்க்கும்போது ஒரு வாய் சாப்பிடணும்னு தோணும். இந்த படத்தில் இந்த மாதிரி ஃபுட்டை காட்டும்போது ஆடியன்ஸ்க்கு எச்சி உறாமல் இல்லை. இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு தான். மொத்தமாக இந்த படம் கிளைமேக்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு இந்த காலகட்டத்தில் என்ன தான் படிச்சுட்டு மாடன்ற பேரில் தான் இஷ்டம் போல் தெரிஞ்சாலும் கடைசியில் காதல் புருஷன் குழந்தை குட்டின்ற வாழ்க்கை தான் விரும்புவாங்கன்றத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையன் இந்த காலகட்டத்தில் என்னதான் படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு தான் இஷ்டம் போல பொறுக்கித்தனமாக வாழ்ந்தாலும் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே விரும்புறது அதே காதல் கல்யாணம் குடும்பம் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம், டயலாகே இல்லாமல் நம்மளாம் புரிஞ்சிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை வச்சுட்டாங்க. ஒருவேளை கடைசி 10 நிமிஷம் இன்னும் அந்த விஷயத்த ஆழமாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒருவேளை வெகுஜன மக்களும் ஏற்றிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இப்போ இந்த படத்தை மக்கள் முழுசாக புறந்தள்ளிட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துடைய அந்த ஒரிஜினலான மேக்கிங்காகவே 100க்கு 70 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்சம் 30 மார்க் லாஸ் எதுக்குன்னா, என்ன தான் இது உண்மை சம்பவமாக இருந்தாலும் இந்த கதையை இப்படி முடித்ததான் நல்லாயிருக்குன்னு யோசிக்காமல் தங்களுடைய இஷ்டம் போல் யதார்த்தம் என்னவோ அதே காமிச்சிடறேன்னு படத்தை முடிச்சிட்டாங்க. யதார்த்தம் பல இடங்களில் கசக்கும், அது இந்த படத்துல நடந்து போச்சு. உண்மை சம்பவத்தை எடுக்கிறண்டு ஜெய்பீம் படத்தில் எப்படி பல விஷயங்களை மாற்றி எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த கதையுமே உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு மக்களுக்கு இந்த கதையை எப்படி முடிச்சா பிடிக்குன்ற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயம் நல்லா ஓடி இருக்கும். ஓவராக சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்தாலே இந்த மாதிரி தலைக்கூப்பரை தான் கவுந்துருவாங்க, அது இந்த படத்துல நடந்திருக்கு டேரக்டருக்கு. அதனால் இந்த படத்துக்கு தாராளமாக 30 மார்க் குறைக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை, போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறாங்களே, பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா?